See group 2 and 2A, group 4 and group 1 prelims syllabus analysis பார்க்கபோறோம். எப்படி நம்ம analyze பண்ண போறோம்னா, அதாவது எந்த டாபிக்ஸ் வந்து first படிச்சு முடிக்கணும், எந்த டாபிக்ஸ்ல எக்ஸாம்ல அந்த அதிக क्वेश्चन கேக்குறாங்க. ஒரு 15 क्वेश्चन பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணிருக்கோம். எந்த டாபிக்ஸ்ல வந்து ரிபீட்டடா क्वेश्चंस கேக்குறாங்க, அந்த டாபிக்கை நம்ம படிச்சு முடிச்சா நமக்கு வர எக்ஸாம்லயும் அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா क्वेश्चंस வந்துரும். சோ அது ஒரு இது. Second வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்ளோ டைம்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் நம்மளால முடிக்க முடியும், அது ஒரு இது. அதுக்கு அப்புறம் அந்த டாபிக்கான books என்னென்ன படிக்க போறோம், சோ நம்ம எந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் and அதுக்கான டைம் எல்லாமே கரெக்ட்டா அலோகேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சா நம்மளால மேக்ஸिमम வந்து 12+ என்றதே எக்ஸாக்ட்டா 15 என்னால சொல்ல முடியாது, பட் 12 above வந்து கண்டிப்பா நம்மளால எடுக்க முடியும். ஒரு சின்ன strategies தான் மத்தவங்கள விட நமக்கு வந்து டிஃபரண்ட் பண்ணி காட்றது. நம்ம அப்படியே சிலபஸ் எடுத்து வச்சு அப்படியே bookல இருக்குறத 6th geography 7th geography அப்படி படிக்கிறதை விட சிலபஸ்ல இது இருக்கா, இதுல எது முக்கியம், எது வந்து நமக்கு TNPSCல ரிபீட்டடா கேக்குறாங்க, அந்த டாபிக்ல A to Z படிச்சிட்டு ரிமைனிங் டாபிக்கை தான் மீதி படிக்கிறது. சோ இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜில நம்ம மத்தவங்களோட அதிக மார்க் டிஃபரண்டா எடுப்போம். சோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்களோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா டிசம்பர் 13th ஸ்டார்ட் ஆகுது. group 2 and group 4 எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச். இது வந்து both இங்கிலீஷ் and தமிழ்ல வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம TNPSC ஓட ஜியோகிராஃபி சிலபஸ் இதுதான். இப்போ இதல வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிப்பா முடிச்சிடணும், அதுக்கு அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் செகண்டா அதுக்கு அடுத்து எது படிக்கணும் and தேர்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதுக்கு அப்புறம் ரிமைனிங் டாபிக்ஸ், இந்த மாதிரி தான் நான் வந்து பிரிச்சிருக்கேன். இதுல வந்து 15 क्वेश्चन பேப்பர்ல எந்த டாபிக்ஸ்ல எப்படி தான் வந்து ஒரு क्वेश्चन பேப்பர்னா 15 क्वेश्चन பேப்பர்ல எத்தனை क्वेश्चन பேப்பர்ல இந்த டாபிக் வந்து ரிபீட் ஆகுது அந்த விஷயத்தை ஆட் பண்ணிட்டு அதுக்கான டைமை மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டாபிக் வந்து பாருங்க, லொகேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், வெதர் அண்ட் climate, அதாவது இந்த பருவமழை, வானிலை, இயற்கை அமைவுகள், அமைவிடம், இந்த டாபிக்ல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम எல்லா क्वेश्चन பேப்பர்ல இருந்து நான் பார்த்துட்டேன் 1 or 2 क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பா. சோ நான் ஒரு 15 क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணதுல 14 क्वेश्चन பேப்பர்ல இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन வந்திருக்கு. சோ இந்த क्वेश्चन பேப்பர் ரிலேட்டடா லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஜியோகிராஃபி ஸ்கெடியூல், நம்ம டெஸ்ட் ஸ்கெடியூல்ல பாத்தீங்கன்னா அதாவது நம்ம சிலபஸ் பேஸ்டா தான் ஸ்கெடியூல் இருக்கும். ஸோ இதுல வந்து இதுக்கான லெசன்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இந்த லெசன் வந்து 2 லெசன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இந்த லெசன் வந்து கொடுத்துருக்கோம். இந்தியா லொகேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ், once again so இந்த லெசன் வந்து கொடுத்திருக்கோம். நான் மேக்ஸिमम வந்து எப்படி பிரிச்சிருக்கேனா, ஒரு 6th to 8th லெசன் படிக்க நமக்கு வந்து ஒரு 3 hours கிட்ட ஆகும் மேக்ஸिमम சொல்றேன். யார் எப்படி படிச்சாலோ அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட் பிக்கப் இருக்குறவங்க அந்த கான்செப்ட் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 2 hours போதும். பட் புதுசா படிக்கிறேன் அப்படின்றவங்க பேஸ் பண்ணி தான் நான் வந்து பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 9th to 10th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் படிச்சா ஒரு 4 hours தேவை. அதாவது எஃபெக்டிவா படிக்கிறது சொல்ற, அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கு மறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு படிச்சனா அப் டு எக்ஸாம் அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருந்து ஞாபகம் வைக்கிறது வேற, பட் படிக்கிறது தெளிவா படிக்கிறவங்களுக்கான டைம் சொல்றேன். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் ஒரு 4.5 to 5 hours. ஸோ இந்த கணக்குல நீங்க வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஐயோ இன்னும் இது இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டமாகியே நிறைய விஷயத்த விட்டுட்டு இருப்போம். ஸோ இப்போ இது 10th ஸ்டாண்டர்ட்ன்றதுனால நான் வந்து இதுக்கு ஒரு 8 hours கிட்ட வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் அதுக்குரிய ஸ்கூல் புக் சோர்ஸ் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து ஜியோகிராஃபில தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதே பாலிட்டி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இப்போ ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூல் புக் வந்து கவர் பண்ணாலே போதுமானது. அதுக்கு அடுத்தது இந்த டாபிக் பாருங்க, நீர்வளங்கள், இந்திய ஆறுகள், ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த டாபிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா That is 15 question paper, 13 question paper in the topic. So, in the topic, this is first preference topic. This is the 6 hours. That is school book, two lessons cover. அதனால அதை எஃபெக்டிவா படிச்சிருங்க. அதுக்கு அப்புறம் இந்த டாபிக் தான் நம்ம கொஞ்சம் கண்டுக்காம போவோம். ஆனா எனக்கே ஆச்சரியமா இருந்தது 15 क्वेश्चन பேப்பர்ல கிட்டத்தட்ட 11 क्वेश्चन பேப்பர்ல இருந்து இந்த டாபிக் வந்திருக்கு. சோ இதுக்கு ஒரு லெசன் நமக்கு ஸ்கூல் bookல கவர் ஆகுது. நீங்க டெஸ்ட் ஸ்கெட்யூல் எடுத்து பாருங்க. அதுல நான் where to study அந்த டாபிக் நேரா கொடுத்திருப்பேன். அதை வச்சு நீங்க படிக்கலாம். And second important topics பாத்தீங்கன்னா ரெண்டு டாபிக் எடுத்துர்க்க. One is the forest and wildlife, one agricultural pattern. This topic is actually very important. If you study economics, you can study economics, but this topic is very important. Economics is a very important topic. So, 15 question paper, 8 question paper in this topic. And 15 question paper, 7 question paper in the topic. So, நீங்க இந்த topic forest and wildlife தனியா படிக்க தேவையில்ல. இங்க இந்த lesson படிக்கிறது மூலமாவே அது கவர் ஆயிடும். ஏனா அதுக்குரிய lesson பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கேன். And agriculture pattern க்கு ஒரு lesson இருக்கு. So, இதெல்லாம் நீங்க எங்கனா either test schedule where to study போய் பாருங்க. இல்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தனா நீங்க அதை வச்சு படிக்கலாம். அதுக்கப்புறம் third important topic எதை எடுத்துர்க்கோம் பாத்தீங்கன்னா இந்த natural calamity. இது எதுமே எங்களோட prediction எதுமே கிடையாது. நம்ம ஒரிஜினல் நம்ம கையில கொடுத்திருக்கிற क्वेश्चन பேப்பரை வச்சு predict பண்ணதுதான். சோ disaster management இயற்கை பேரிடர் மேலாண்மை இந்த டாபிக் இதுல பாத்தீங்கன்னா 15 क्वेश्चन பேப்பர்ல 5 क्वेश्चन பேப்பர்ல இந்த டாபிக் வந்திருக்கு. சோ நான் எப்படி சொல்லுவேனா இப்போ first important topic கம்ப்ளீட்டா நம்ம படிக்கணும். Second இதுவும் படிக்கணும். Third இதுவும் படிக்கணும். இதுல எந்த வித்தியாசமும் இல்ல. பட் படிக்கும்போது first எடுத்தேனே இத எடுத்து படிங்க. Second எடுத்தேனே இத எடுத்து படிங்க. அதுதான் இங்க வித்தியாசப்படுத்தி காட்டும். In case நமக்கு டைம் இல்லாம இந்த டாபிக் தான் எடுத்தேனே நமக்கு சிலபஸ்ல இருக்கு. இத நான் படிச்சிட்டு அந்த டாபிக்க படிக்காம விட்டேனா அங்க நமக்கு லாஸ் தான். அதனால நம்ம இப்படி கரெக்ட்டா எது தேவையோ அத ஃபர்ஸ்ட் படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் பின்னாடி படிக்கிறத நம்ம நார்மலா படிச்சா கூட போதுமானதுதான். சோ இதெல்லாம் अदर டாபிக்ஸ். இந்த क्वेश्चन பேப்பர்ல ஒரு 15 क्वेश्चन பேப்பர்ல ஒரு 2 to 3 क्वेश्चन பேப்பர்ல இந்த டாபிக்ஸ்ல क्वेश्चन வருது. சோ நீங்க இந்த first second third இந்த டாபிக்ல உள்ள क्वेश्चंस கண்டென்ட் கண்டிப்பா படிக்கணும். அதாவது ஸ்கூல் புக் கண்டென்ட். So இது டோட்டலா படிக்க ஒரு 12 hours கிட்ட தான் ஆகும். So plan பண்ணி படிங்க. Plan பண்ணி படிச்சா மட்டும் தான் இப்ப இருக்கிற காம்படிஷனுக்கு உங்களால clear பண்ண முடியும். ஏன் அப்படினா ஒரு 2.5 years கம்ப்ளீட்டா எக்ஸாம் இல்லதனால எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா படிச்சு வச்சிருக்காங்க. So நீங்க கரெக்ட்டா இந்த ட்ராக் உள்ள கரெக்ட்டா வரணும்னா ஏனா லாஸ்ட் group 2 இதையே எடுத்து பார்த்தால அதுல ஹெவி காம்படிஷன். கிட்டத்தட்ட 159 வந்தவங்க தான் கூட clear ஆகல. 160+ எடுத்தவங்க தான் clear ஆச்சு. So correct plan பண்ணி படிக்கிறவங்களுக்கு தான் இந்த problems clear ஆகும். எவ்ளோ posting எவ்ளோ அதிகமா இருந்தாலும் planned ஆ இருக்கணும். correct strategy ஓட மூவ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கொண்டு போலாம். So இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். So test batch interest இருக்கறவங்க join பண்ணிக்கலாம். All the best. Thank you.